மக்களே, ஸோ ஒரு பக்கம் பூர்ணிமா மற்றும் விஷ்ணு பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்கன்னா மாயாவோட பிளான் இதுதான். அவங்க கேமிங்கே இப்படியே மாற்றி வேற லெவலாக கேம் விளையாடிட்டு இருக்காங்க, இது கூட புரியாத நம்ம இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி மாயாவை பற்றி பூர்ணிமா பல விஷயங்கள் சொல்கிறாங்க. என்னென்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மாயாவோட சேஞ்ச் ஓவரை கண்டினியூஸாக செக் பண்ணுறாங்க. என்ன சேஞ்ச் ஓவர்னா, ஸோ ரெண்டாவது வாரத்துலேருந்து மாயா வந்து டேஞ்சர் ஜோன் போயிட்டு வந்ததுலேருந்து அவங்கக்கிட்ட நிறைய சேஞ்ச் ஓவர் இருக்குது. குறிப்பாக வந்து பிரதீப் கூட மிங்கிள் ஆகிறது வந்து, ஸோ அப்படியே கொஞ்சம் பழகிட்டு இருந்தாங்க, அடுத்து அண்ணன் மாறினாங்க, இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு ஸோ பிரதீப் கூட ரொம்ப ரிலேஷன்ஷிப் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மொதல் வாரம் அந்த லைட்டாக கிளாப்ஸ் சத்தம் கேட்டது நாமினேஷன் வீக்கில், ரெண்டாவது வாரம் எவ்விய கைத்தட்டல் கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க கூட க்ளோஸ் ஆகிட்டு ஸோ அவங்கள எதிர்க்கக்கூடாது, அவங்களுக்கு சாதகமாக பேசுவோம் அப்படின்ற மாதிரி அண்ணான்ற ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறாங்க. ஃபுல்லாக இது எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து இன்னைக்கு பூர்ணிமா வந்து ஒரு இஷ்யூ நடந்ததில்ல, ஸோ அந்த ஃபுட்பால் இஷ்யூவில் வந்து காமெடி பண்ணி சிரித்தப்போ எல்லா இடத்துலையும் வாய்ஸ் அவுட் பண்ணுற மாயா வந்து அந்த இடத்துல வாய்ஸ் அவுட்டே பண்ணல, எல்லா இடத்துலையும் நாட் கூலுன்னு சொல்லுவாங்களே தட்டி கேட்பாங்களே அந்த இடத்துல தட்டி கேட்கல. நான் வெளியே வந்து கேட்கும்போது கூட அதுக்கு பதில் சொல்லும்போது கூட ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை உனக்கான பிரச்சனை நீயே தான் இது பண்ணிக்கணும், நான் வந்தால் வந்து ஷேர்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன்ற மாதிரி மலிப்பிட்டு யோசிச்சுட்டு அதை மோல்டு பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க ஃபுல்லாக வந்து கேம் பிளானை இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க, கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பூர்ணிமா கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஒரு பாயிண்ட்டை சொல்லிடுறாரு, அது எனக்கு தெரியுமே நான் பார்த்துருக்கேன், ஸோ ரெண்டு இஷ்யூ நடந்தது. ஸோ இப்போ மாயாக்கும் பிரதீப்க்கும் ரெண்டு இஷ்யூவில் கான்ட்ரவர்சி இருக்கும்போதுக்கெல்லாம் பேசி பேசி அந்த இடத்துல சால்வ் பண்ணாங்க. ஸ்மால் பாஸில் இருக்கும்போது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு நம்ம இது இதை பற்றி இதுக்கப்புறம் பேச வேணாம், இந்த இதுவை விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி பிரதீப் கிட்டையும் சரி மாயாக்கே வந்து பேசி முடிச்சுட்டு அப்படியே டீல் போட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரதீப்பும் மாயா பக்கம் வரதில்ல, ஸோ மாயாவும் பிரதீப் பக்கம் அவ்வளோவா போகிறதில்ல, அப்படியே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க, நீ வேணால் நல்லா நோட்டீஸ் பண்ணிப்பார் அப்படின்ற மாதிரி விஷ்ணு ஒரு பக்கம் சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி அவங்க விளையாடின கேம் பார்த்தீங்களா, ஸோ குறிப்பாக இந்த ரேங்கிங் டாஸ்கில் விளையாடின கேமை மட்டும் எடுத்து பாருங்கள். ஸோ மாயா ஆர்குமெண்ட் வந்து எப்பவுமே அட்டாக் மோடில் வேறு லெவலில் பயங்கரமான ஆர்குமெண்ட்டாக இருக்கும், பட் ஆனால் இன்றைக்கி பிரதீப் கூட பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மோல்டாக பேசி அப்படியே பாயிண்ட்டை வந்து விடாமல் ஸோ அந்த ட்ரிகர் பண்ணாமல் அழகாக பேச்சுவாக்கிலே தட்டி தூக்கிட்டு போய் பக்கத்தில் நின்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வேறு யாருக்கிட்டையாவது மாயா அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க, ரியாக்ஷனே வேறு மாதிரி எடுத்துருக்கோம், பட் இந்த இடத்துல அவங்க பண்ண விதெல்லாம் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் அந்த டாஸ்க்கை புரியாமல் பண்ணாங்கன்றது ரெண்டாவது பட்சம், ஸோ அங்கே சொன்னது வேறு இங்கே நடந்தது வேறு, பட் இந்த இடத்துல எப்படி மோல்டு பண்ணி மாயா இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனது வேறு மாதிரியாக இருந்தது. குறிப்பாக வந்து நேற்று அவங்க சைடில் வந்து நெகட்டிவாக இருந்தாங்க, ரொம்ப பிரேக் டவுன் ஆகிட்டு விச்சு சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப அழுதுட்டு இந்த மாதிரி இட்டிருந்தாங்க, பட் இன்றைக்கி வந்து ஒரே நாளில் இந்த மாதிரி சேஞ்ச் ஓவர் ஆகி இதை அப்படியே மாற்றி வேறு லெவல் கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க, செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி பூர்ணிமா பார்த்து ஒரு பக்கம் ஷாக்காக வராங்க. எப்படாது அப்படின்ற மாதிரி பூர்ணிமா ஒரு பக்கம் ஷாக்கு. விஷ்ணு ஆல்ரெடி லைட்டாக வந்து பிசுறு தட்டியிருக்கு, அதை கண்டுபிடிச்சிருக்காரு விஷ்ணு. இந்த இடத்துல வந்து ஸோ என்ன தான் இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி கேம் விளாட்னா என்ன ஃப்ரெண்டு தான், ஸோ ஃப்ரெண்டாக ஓகே அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, பட் இந்த மாதிரி கேம் விளாட்றாங்க செம்மையாக விளாட்றாங்க அப்படின்ற மாதிரி மாயாவோட திட்டத்தெல்லாம் கரெக்டாக அனலைஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தொடர்ந்து நேஷனல் நியூஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.